வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நபர்கள் ரொம்ப அழகாக ஆன்மீக தகவலை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம், சார் இந்த காரியம் நடந்து இந்த காரியம் நடந்துன்னு சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்த ஒருத்தவங்க திருநெல்வேலியிலேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கூப்பிட்டவங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான இது, சார் நான் ஏன் அவசர அவசரமாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு காரியம் என்னென்னா, ஆன்மீக தகவல்னால நாங்கள் சக்ஸஸ் ஆனது, ரொம்ப நாள் தடங்களில் இருந்துருந்தக்கூடிய பல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த வேல் பூஜை தான் பிரதானமான காரணம். வேல் பூஜை நாங்கள் பண்ண எங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் அடைஞ்சிது. அதே மாதிரி டெய்லி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சுவாமியை வணங்காமல் நான் எந்த காரியம் பண்ணல. எங்களுக்கெல்லாம் பெருசாக சுவாமி கும்பிட்றது பெரிய விஷயங்கள்லாம் தெரியல. ஆனால் பூஜை புனஸ்காரங்கள் எப்போ பண்ணுறது, இப்போ பாருங்கள் பிரதோஷமான நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம், சங்கடஹார சதுர்த்தி ஆனால் வீட்டில் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி ஒரு பிரதானமான காரணம்னு சொன்னாங்க. நிச்சயமாக அதுக்கு புதியத்துக்கு தான் அதோடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும்னு சொல்லிட்டு, சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நேற்று கேட்ட கேள்வி, மகிஷனை வதம் பண்ண தேவியோடைய பேர் மகிஷாசுர மர்த்தினி துர்காம்பாள். இதுதான் நேற்றைய கேள்விக்குண்டான அற்புதமான பதில். இது நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தது. சரி இன்றைக்கி உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரஸ்வதி அம்பாள், இந்த சரஸ்வதி அம்பாளுக்கு வந்துட்டுலாம் அர்ச்சனை, அதாவது தாமரைகளில் ரெண்டு தாமரை இருக்கு இல்லையா, அதில் எந்த தாமரை எந்த நிறத்தை கொண்ட தாமரை வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுவோம், சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவோம், வித்யா சரஸ்வதி அம்பாளுக்கு பூஜை பண்ணுவோம், சரஸ்வதி பூஜை அம்பாளுக்கு நம்ம எந்த புஷ்பத்தை அதாவது தாமரையில் எந்த நிறத்தை கொண்டு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி. இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். சரி இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் இருக்க கேள்வி தான், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நான் முயற்சி பண்ணாலும் பெருசாக நடக்கிறது இல்லையே, பெருசாக நடக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்குள்ளே நிறையா வருது. நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு காரியங்கள் நடக்கிறது இல்லையேன்னு. இதையே போய் ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருக்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, சுவாமிஜி நான் வந்து நிறைய முயற்சி பண்ணுறேன், நான் நிறையா காரியங்கள் பண்ணுறேன், ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னார். சரி அவர் என்ன பண்ணுறார், நேராக கூட்டிகிட்டு போகிறார், ஒரு சித்தினூண்டு சாப்பாடு, அந்த சாப்பாடு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், எறும்பு வருது, அந்த எறும்பு எடுத்துக்கிறது, அந்த எறும்புக்கு பின்னாடி 10 எறும்பு வருது, அப்படியே எறும்பு 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 அப்படியே சாப்பிட்டு வரும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறார், அந்த சாப்பாடு இவர் கூட இருந்துருக்கார். அதே மாதிரி ஆசிரமத்தில் பெரிய யானை இருக்குது, அந்த யானைக்கு என்ன பண்ணுறார், பெருசாக உருண்டையை பிடிச்சி அதை யானைக்கும் சாப்பாடு வைக்கிறார், அதையும் இவர் பார்க்குறார். பார்த்தோன்னே உனக்கு விடை கிடச்சிருச்சான்னு கேட்டார். என்ன சாமி விடை கிடச்சிருச்சா, நான் கேட்ட கேள்விக்கு விடையே கேட்கல, இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் காண்பித்தேன், எறும்புக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இருந்தால் போகிறது, பசுமாட்டுக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு இருந்தால் போகிறது, யானைக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு இருந்தால் போகிறது, எல்லாத்துக்குமே உடலும் பெருசு, அதே மாதிரி அதனுடைய அந்த உணவு சம்பந்தமான குழாயும் பெருசாக இருந்துட்டுருக்கு, அதனால தான் அது அவ்வளோ எடுத்துக்கிறது. அதே மாதிரி உனக்கு மனது எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அது செயல்பாடுகளும் பெரிதாக அமையும், அதான் மனம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் திங்க் பண்ணக்கூடிய மனதை பெரிதாக வைத்து கொண்டால் நிச்சயம் அந்த காரியத்துக்கு சக்ஸஸ் ஆகும். நம்மளால் முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் வச்சுட்டு கனவுகளை கண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த முடியுமாங்கிற சந்தேகம் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாத போயிடும். அதுமாதிரி உங்களைய பற்றி நீங்களே கம்மியாக எடை போட்டுண்டு என்னால் இது சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சாலும் அந்த காரியம் நடக்கிறது கிடையாது. என்ன பெரிய அளவுக்கு நான் நினச்சிண்டு அதே சமயத்தில் அந்த காரியத்தையும் பெரிய அளவுக்கு திங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறும். இதை தான் அந்த சுவாமிஜி வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரிஞ்சுது. நான் இனிமேல் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நிச்சயம் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் போனோம். அதுதான் மனம் போல் வாழ்வுன்னு பெரியவங்க சொன்னாங்க. இது நமக்கு ஒரு உதாரண கதையாக இருக்கும். சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 6 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். 9:59 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூராடம் உத்திராடம் தனுர்ராசி. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டதுக்கு ரொம்ப உகந்த நாள்.
முருகா முருகா முருகான்னு மன முருங்கி வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். இன்னைக்கு எத்தனை பேர் எது சொன்னா என்ன, நம்மளை பற்றி நிறையா பேர் கிண்டல் பேசுவா கேலி பேசுவா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டா இருக்கணும். இல்லை, நம்ம வேண்டக்கூடிய கடவுள் நிச்சயம் நமக்கு நிறைய உதவிகள் செய்வார். நம்ம வேண்ட 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 அவ்வளோ பலன்கள் கொடுக்கும். முருகப்பெருமானை வேண்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வேல் பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசிகள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள், பிரத்யேகமாக நேரத்தை கொண்ட பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, சில விஷயங்களில் யதார்த்த கோபங்கள் இருக்கும். அந்த கோபங்கள் பார்த்துட்டேன்னா மனசார் இருந்துட்டு அது அப்பப்போ நமக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு 8 to 10 o'clock சரி, காலையில் நேரத்தை இருந்துட்டுருக்கிறதும் சரி, இந்த மாதிரி இன்றைய தினத்தில் கோபத்தோடு சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம யோசனை பண்ண பண்ண அந்த யோசனைக்கு 10 யோசனை, யோசனைக்கு 100 யோசனை, அந்த யோசனைகள் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த யோசனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், யாராவது உங்களுக்கு எடுத்து சொல்கிறவா அந்த எடுத்து சொல்லும்போது அதை பொறுத்து கொண்டு கேட்குறதுக்குண்டான மனோபக்குவங்கள் கம்மியாக இருக்கக்கூடியதாகவும், அதே சமயத்தில் இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடியதெல்லாம் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியதாகவும், மேல் படிப்பை பற்றிய சிந்தனை பண்ணுறதுக்குண்டான நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புகிறோன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, சில விஷயத்துக்காக நம்ம ரொம்ப அலைவோம், ரொம்ப யோசிப்போம், ரொம்ப இதுக்காக பாடுபடுவோம். அந்த காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சே நான் இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கலைன்னுவா, ஆனால் அனுபவம் அது பெரிய அனுபவம். அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணும்போது அது நடக்காமல் இருக்கக்கூடாது, இது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நமக்கு கிடச்சிரும். அதுமாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சில நேரங்கள் தோல்விகள் ஏற்பட்டாலும் சில நேரம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நீங்கள் சரியாக 10 to 12 o'clock இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும், ஆனாலும் திருப்பி முயற்சி வந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பேங்க் சம்மந்தமான வேலை எதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பணம் சம்மந்தமான விஷயங்கள் தான் சரி, கடன் அடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள், பணம் ஏதாவது உதவி கேட்டிருந்தோன்னா அந்த உதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புகிறோன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ சில கவலைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணால் சரியாக வருமா, அது பண்ணால் சரியாக வருமா, நம்ம சொல்லும் போது எதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கா, சரி ஒருவேளை இதை காலத்தை கடந்து அதை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து அந்த காரியத்தை செயல்படுவோம் நிச்சயம் வெற்றி ஆகும் அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உண்மைதான், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த காரியத்தை நடத்தினா எல்லாரும் உங்கள் வசம் வருவா, அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்திலேயோ உங்கள் ராசியிலையோ இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய காரியத்தை உட்கார்ந்த இடத்துல முடிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்க அவளுடைய சில சங்கடத்தை கேட்கும்போது, அவள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை கேட்கும்போதும் அவளுக்கும் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அது உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் சில ஆறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ சில செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். வரவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி 10 to 12 o'clock சில எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வேலை வாய்ப்பு எதாவது இடமாற்றம் பண்ணணும் நினச்சிருந்தெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சரி என்னடா அது, சம்பாத்தியத்தை விட விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கே, நம்ம சம்பாத்தியத்தை விட இனிமேல் செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் புதிய பொருட்கள் பார்க்கும்போது மனசில் ஒரு ஆசை வரும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள கனவுகள்லாம் வச்சுருக்கோம். கவலையப்படாதீங்க, எல்லாமே நார்மலானதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொசீடிங் அதாவது நீங்கள் செயல்படுறதை இன்னும் தீவிரமாக்கினீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இன்னும் மேலே வேலை நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் என்பது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நல்ல மாற்றமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் நீங்கள் எடுத்து பண்ணுவீல். சில நேரம் உதவி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த உதவி பண்ணுறதுலேருந்து அழகாக எப்படி வெளியில் வர்றது, சரி நம்மளால் பண்ண முடியல வேறு யாராவது மூலமாக பண்ண வைப்போம்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அதை பண்ண வைப்பீல். நல்ல முடியல அப்படின்னா, இல்லைம்மா என்னால் முடியல நான் இது பண்ணலை அப்படிங்கிறது ஓப்பனாக எல்லாமே சொல்லிவிடுவேன்.
அதே மாதிரி பிறருக்கு செய்யும் பொழுது பிறருக்கு சொல்லும் பொழுது பிறருக்கு நம்ம ஐடியா கொடுக்கும் பொழுது எல்லாமே கொடுப்போம் நமக்குன்னு ஒரு யோசனைகள் வரும்போது அதுல தடுமாற்றங்கள் நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமா பெற்றவங்களுக்கும் பெற்றவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் ஒரு திருப்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு திருமண சம்பந்தமாக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு தட்டி போனவாளுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேயர்களே விவேகமான சிந்தனை பல பேர்த்தோட யோசனைகளும் உங்களுடைய யோசனையும் சேரும் பொழுது அது பிரம்மாண்டமான ஒரு யோசனையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் ஆர்வமாகவும் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு சில நேரங்கள் இந்த பிரச்சனைகள் நம்ம கலந்துக்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனை இருந்தால் கலந்துக்கவே கலந்துக்காதீங்க ஒரு பிரச்சனை இருக்குது அதை யோசிச்சு பண்ணுவோம் பிற சொல்கிறத கேட்க முடியாது நம்ம மனசை ஆழ்ந்து எது சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பில் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 6 to 8 o'clock திருமணம் சம்பந்தமான விஷயங்களும் அதுமாதிரி பிறர் மூலமாக சில காரியங்கள் ஆகிறதும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு உடல் உபாதைகள் இருந்தவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே ஒரு பெரியவங்க சொல்லும்போது சொல்லுவா எல்லா லக்ஷ்மியோட தைரிய லட்சுமி உங்கள்கிட்ட இருந்துட்டா அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றினோம் அது மாதிரி தைரியம் நமக்குள்ளே இருந்துடுது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 12 to 2 o'clock தைரியமாக ஒரு காரியத்தை பேசுவேன் ரொம்ப அழகாக செயல்படுத்துவேன் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பொலிட்டிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் பதவி பேர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டான நாளாகும் இந்த தினம் உண்டு சில முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதாக இருக்கட்டும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் அதன் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில வேளை உங்களுக்கு கூட இருந்துருப்பா ஆனால் நீங்கள் வளர்றது பிடிக்காத அவங்ககிட்ட அவங்களுடைய எரிச்சலும் அவங்களுடைய பேச்சுகளும் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா தெரிய வரும் அதனால் அதெல்லாம் காதில் காத்து இந்த காதில் விட்டுருங்க நம்மளுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத முயற்சி பண்ணலாம் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெட்டு தினம் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே ரிச்சிகராசி நேயர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம் 2-3 பிரச்சனை இருந்தது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டேன் இப்போ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும் இன்றைக்கி 10 to 12 o'clock இடமாற்றத்தை பற்றி பேசுறது அதுமாதிரி சொந்த பந்தங்களை பற்றி பேசுறது உடல் உபாதைகளை பற்றி பேசுறது நம்ம நினச்ச ஒரு காரியம் வெற்றி அடைகிறதுக்குள்ளான முயற்சிகளை பற்றி பேசுறது சொந்த பந்தங்கிட்ட அவள் மனசில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னன்னு கேட்குறது அதுமாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொன்னால் அவட்ட இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை இதுக்கு என்ன நம்ம தீர்வு கொடுப்போம் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து நிச்சயம் அவங்க கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருந்துருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க காரியங்கள் நன்மையாக முடியும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே தனுராசி என்பர்களுடைய பெருமைகள் உண்டு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும் ஆனால் பூராட உத்ராட நட்சத்திரத்திற்கு முக்கியமான விஷயம் எதாவது ஆரம்பிக்கிறதுனா ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரேனும் ஒரு நபர் பிறரை பற்றி உங்ககிட்ட சொல்லும் பொழுதோ அல்லது உங்களுக்கு அவளை பற்றி தப்பாக நினைக்கும் போதோ 1 to 10 times யோசிச்சு பாருங்க இல்லை அந்த யோசிக்கிறதுல ஒரு நாள் கழிச்சு அதை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த காரியத்தில் சுமூகமாக முடிஞ்சிடும் பிரச்சனைகள் எதுவுமே இன்றைக்கி ஹேண்டில் பண்ணாதீங்க பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை ஒருவேளை அவங்ககிட்ட தப்ப வச்சுட்டு உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கழிச்சு வந்து பண்ணிக்கிறேன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் 3 to 7 o'clock அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே மாரராசி நேயர்களே நல்ல சூழ்நிலைகள் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்ம அதில் அதுலேருந்து ஒதுப்போம் என்ன அப்படின்னு கேட்டால் எதுக்கு ப்ராப்ளம் வரப்போகிறது நம்ம ஏதாவது பேசி அவா ஏதாவது பேசி அதனால் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது எதாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு பேசுகிறாங்களே எதனால் இந்த காரணமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயத்தை நம்ம செய்யாமட்டுறது தான் அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதுக்கு எதிர்வினையாக பேசும்போது அவங்களுக்கு அது மன கஷ்டங்களாக இருந்துகிட்ருக்கும் சில நேரம் நமக்கு நம்ம சொல்கிறது ரைட்டாக போடும் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது ரைட்டாக போடும் இப்போ எது கரெக்டு எது விஷயங்கள்ன்றது ஆராய்ச்சி பண்ணுறத விட இதை அப்படியே சுமூகமாக விட்டால் பிரச்சனைகள் சால்வாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் சாதாரணமாக விட்டுருப்பேன் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த சில சங்கடங்களை விட்டுட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நிச்சயம் தெய்வ அனுகிரகத்தில் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும்
பண வரவுகள் வந்தோர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே நிறைய காரியங்கள் பிறருக்காக நம்ம பண்ணது போ இனிமே நமக்காக அப்படிங்கிற யோசனைகள் நமக்கு வரணும். கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்தா தப்பு கிடையாதுப்பா. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் தப்பா தான் பேச போறேன். அதனால நான் கொஞ்சம் செல்ஃபிஷாவே இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் உங்களுக்காக எடுத்து பண்ணுவேன். ரெஸ்ட் எடுத்துக்கிறதும் சரி, அல்லது பிரயாணம் பண்றதும் சரி, அல்ல தெய்வ வழிபாடு பண்றதும் சரி, அல்ல நீங்க ரசிச்சு சாப்பிடக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்றைய தினத்துல உங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் டைம் எடுத்துட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதுதான் நீங்க பண்ணவும் போற. இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா கும்பராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா, பாட்டு சம்மந்தமா, டான்ஸ் சம்மந்தமா, லாங்குவேஜ்கள் கத்துக்கிறது, யோகா கத்துக்கிறது, அதே மாதிரி தற்காப்புகளை கத்துக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் காமிச்சு அதுக்குண்டான செயல்பாடுகள் நீங்க பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களை கீர்த்தி உண்டு வெற்றி உண்டு நிறைய காரியங்கள் நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை ஏண்டா வருது, நம்ம வாட்டுக்கு பெசாமல் இருந்தால் அந்த பிரச்சனை நம்ம தேடி சுற்றி வந்துட்டு இருக்கு, இருப்பாலும் ஒரு கை பார்த்துருவது என்னதான் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். நிச்சயம் உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பல வேலைகள் இந்த பிரச்சனையினால விட்டு போகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதனால இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வேலையும் முழுமையாக கவனிச்சல் அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவுக்கு வராது. ஏன்னா நீங்கள் வளர 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 சில பல பிரச்சனைகள் இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் யதார்த்தமாகவே இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவாளுக்கும் சரி, ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கும் சரி, இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிறகு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது மனதில் வந்து தைரியம் வர்றதுக்காகவும் மனசில் சில பயம் யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கும். பாருங்க என்னடா அது இப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்துருக்கும். ஆனால் பயங்கள் போய் மனசில் ஒரு தைரியம் வர்றதுக்குள்ளான ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிகப்பு கயிறு, நீங்கள் கடையில் பார்த்துட்டீங்கன்னா சிகப்பு கயிறு கிடைக்கும், நம்ம கையில் கிடைக்க கட்டக்கூடிய அந்த கயிறு, அந்த சிகப்பு கயிறு எடுத்துட்டு அம்பாளுடைய துர்கை அம்பாளை ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹன்னு 5 முடிச்சு அந்த முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி அந்த விபூதியை அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு விபூதி அந்த இதில் தடவிண்டு அப்புறம் குங்குமத்தை அது மேலே தடவிண்டு அதுக்கப்புறம் ஒரு 11 தடவை சொல்லி ஒரு முடிச்சு போடணும், அப்புறம் ஒரு 11 தடவை சொல்லி ஒரு முடிச்சு போடணும். அப்படி கரெக்டாக பார்த்துட்டோன்னா 5 முடிச்சு போடுறது, அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட அம்பாள்கிட்ட வச்சுட்டு அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறது. பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு 11 நாள், 27 நாள், 54 நாள் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கையில் கட்டுவா, நம்மளுக்கு அதுக்குள்ளே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அம்பாள்கிட்ட வச்சுட்டு அதை பூஜை பண்ணி எடுத்து கையில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கட்டிக்கும் பொழுது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கள் போகும், ஒரு காரியத்தில் தைரியம். ஏன்னா துர்காம்பாளுடைய ரட்சை நம்ம கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் மகிஷாசுரமர்த்தினோட ரட்சை நமக்குள்ளே இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும். அதே மாதிரி பைரவருக்கும் இதே மாதிரி பண்ணலாம், நரசிம்மருக்கும் இதே மாதிரி பண்ணலாம். ஆக நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டிக்கிறீர்கள், பைரவர், நரசிம்மர், அதே மாதிரி துர்காம்பாள், யாரை வேண்டிக்கிறதுனாலும் துர்காம்பாள்னா ஓம் தும் துர்காய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி இதை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் மனதைரியத்துக்கு மனோதைரியத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ரக்ஷை துர்கா ரக்ஷை இன்றைக்கி பார்த்தோம். மனோதைரியத்துக்குண்டான துர்கா ரக்ஷை இன்றைக்கி பார்த்தோம். இது ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது பயந்துன்னு இருக்கிறவா இருப்பா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம துர்கனவுகள் நிறைய கெட்ட கனவுகள்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ரக்ஷை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.